மக்களே வணக்கம் வெல்கம் இது கோல் குவிஸ் ஸ்போர்ட்ஸ் நான் உங்கள் டிஎன்ஆர் தமிழ் தலைவாஸ் கபடி அணிக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒரு முகமாக இருக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம மூணு சீசனாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க விளையாடிருக்காங்க பட் ஃபேஸ் ஆஃப் த டீமா ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர் இருந்தால் சூப்பராக இருக்கும்னு அது இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு ப்ரோ கபடி லீக் சீசன் எயிட்டில் தமிழ் தலைவாஸுக்கு ஒரு முகமாக ஒரு ஹீரோவா ஒரு தலைவாவா இருக்க போகிறது நம்ம சேலம் மாவட்டத்தை சேர்ந்த சங்ககிரி பையன் கே பிரபஞ்சன் அவர் தான் நம்மளோட பேச போறாரு பிரபஞ்சன் வணக்கம் வெல்கம் சாப்பிட்டீங்களா தெம்பா இருக்கீங்க சாப்பிட்டாச்சு காலையில இருந்து எக்ஸைட்மெண்ட் உங்களோட பேச போறேன் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏற்கனவே ஒரு முறை நம்ம இன்ஸ்டால பேசியிருக்கோம் கோல் குவிஸ் ஸ்போர்ட்ஸோட இப்ப வந்து யூடியூப் லைவ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் பிரபஞ்சன் நீங்க வந்து தமிழ் தலைவாசுக்கு திரும்ப வந்திருக்கீங்க ஃபேன்ஸுக்கெல்லாம் மகிழ்ச்சி எங்களுக்கும் மகிழ்ச்சி நன்றி சார் நன்றி சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க கூட பேசுறது டைம்ல அப்புறம் ஃபேன்ஸ்க்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்போ சூப்பர் போன சீசன்ல வந்து டைட்டில் அடிச்சீங்க பெங்கால் வாரியர்ஸோட இந்த முறை நம்ம சொந்த மண்ணுக்கு சொந்த டீமுக்காக ஆட போறீங்க இது மிகப்பெரிய சவால் தான் இல்லையா அது நீங்க அதை எப்படி தயாராகிட்டு இருக்கீங்க பிரபஞ்சன் கண்டிப்பா சார் இப்போ நம்ம லாஸ்ட் டைம் உங்ககிட்ட ஷேர் பண்ணது சொல்றேன் இந்த ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பு வந்து நான் பூர்த்தி பண்ணணும்னு டீமோட எய்ம் அதுதான் நம்ம ஏன்னா எல்லா 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 சீசனுமே அவங்களோட எய்ம் அவங்களோட ட்ரீம்ஸ் வந்து டிசப்பாயின்டா ஆகுது ஸோ அவங்களோட ட்ரீம்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எய்மா இருக்கு நம்ம டீமோட ஓகே சத்யநாராயணா வணக்கம் பிரபஞ்சன் அண்ணா யூ ஆர் த பிரைட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு வா தலைவா வான்றாரு நேதாஜி எல்லாரும் எக்ஸைட்மெண்ட் வந்திருக்கு அதாவது நான் இங்க சோசியல் மீடியால பாக்கும்போது பிரபஞ்சன் இன்னைக்கு நான் போட்டிருந்தேன் நம்ம பிரபஞ்சன் பேச வர போறாரு கோல் குவிஸ் ஸ்போர்ட்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல போட்டிருந்தேன் எக்கச்சக்க பேர் ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த இந்த கிளப் வந்து அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த தமிழ் தலைவாஸ்க்கு வர்றது வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு நிறைய மெசேஜஸ் வந்திருக்கும் இல்லையா இப்போ நம்ம தமிழ் பையன் சீசன் ஃபைவ்ல விளையாடும் போதே நம்ம நமக்கு அந்த அளவுக்கு இருந்தது ஏன்னா நான் இப்போ வந்த முதல் சீசன் இப்போ தமிழ் தலைவாஸ் டீம்ல ஸோ அப்பவே நமக்கு வந்து நம்ம பையன் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் ரொம்ப இருந்தது ஏன்னா நமக்குன்னு ஒரு டீம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சீசன் ப்ரோ கபடி ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி இருந்தே இருந்தது நம்ம நம்ம ஸ்டேட்டுக்காக ஒரு டீம் இருக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இப்போ சீசன் ஃபைவ்ல வந்து வர்றதும் யாரும் அந்த எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம யாருமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ வந்து ரெண்டு சீசன் கழிஞ்சது அப்புறமேட்டு இப்போ சீசன் எயிட்ல தமிழ் தலைவாஸ் டீம் வந்து எல்லாருமே ரெகக்னைஸ் பண்ண முடியுது ஸோ எல்லாம் ஃபாலோ பண்றாங்க அதுல வந்து நம்ம ஒரு பார்ட் பண்றோம் அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா எல்லாருக்கும் தெரியணும் எல்லாத்தையும் மற்ற டீம்ல விளையாடும் போது சப்போர்ட் பண்ணாங்க இது இன்னும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க மேல நம்பிக்கை வச்சு எடுத்திருக்காங்க நீங்க ஒவ்வொரு சீசனும் பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க கடந்த மூன்று சீசன்ஸா வந்து நீங்க வந்து 100 புள்ளிகளுக்கு மேல எடுத்திருக்கீங்க இன்ஃபேக்ட் தமிழ் தலைவாஸ் தான் அதிக புள்ளிகள் எடுத்திருக்கீங்க 123 புள்ளிகள் வந்து தமிழ் தலைவாஸுக்கு தான் உங்களோட கேம் செமத்தியா இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு பிரபஞ்சு நான் வந்து அதை சொல்லியே ஆகணும் போன முறை வந்து பெங்கால் ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நீங்க லீக் ஸ்டேஜ்ல அவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க ஸோ அதனால வந்து ஃபேன்ஸ் கிட்ட எதிர்பார்ப்பும் இருக்கு ஸோ அந்த எதிர்பார்ப்பை பத்தி நினைக்கும் போது உங்களுக்கு என்ன ஒரு 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 எக்ஸைட்மெண்ட் இருக்கா நிறைய ஃபேன்ஸ் வந்து என்கிட்ட ஒரு செம பர்ஃபார்மன்ஸா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எஸ் சார் எக்ஸைட்மெண்ட்டோட சேர்த்து கொஞ்சம் கூடவே ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொஞ்சம் கூட வருது ஏன்னா நீங்க ஆக்ஷன்ல நம்ம பேசின மாதிரியே வந்து அந்த ஒரு ஸ்டார் ரைடர் அப்படிங்கிற ஒரு இல்லாம போகுது நம்ம மேல ஃபுல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஸோ நம்ம வந்து அந்த ஸ்டார் ரைடர் ரைடருங்க இல்லாத போது நம்ம டீம் எப்படி நம்ம பிளே ஆஃப்க்கு ஃபைனலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொண்ட எக்ஸைட்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இந்த லீக் எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு எங்களால வெயிட் பண்ண முடியல எப்படா ஆரம்பிப்பாங்க அப்படின்னு இருக்கு அப்புறம் ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா டீம்ல இருந்து எப்போ லீக் இருக்கலாம் அப்புறம் நம்ம டீமோட ப்ரீ சீசன் நியூஸ் இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ரசிகர்கள் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வீக் கேம்ப் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பேசிக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் நாங்கள் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து குவாரண்டைன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும் பிரபஞ்சன் வந்து இந்த சீசன் வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும் இல்லையா ஏன்னா நம்ம ஒரு ஒரு சீசன் விளையாடாம வந்திருக்கோம்
நிறைய வந்து இந்த விளையாட்டே தடைப்பட்டு இருந்தது. கோவிட்னால நிறைய பேர் விளையாட முடியல, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண முடியல, லாக்டவுன் இருந்தது நிறைய ஊரில். நீங்கள் பெங்களூர்ல இருக்கிறவர், பெங்களூர்ல கொஞ்சம் கேசஸ்லாம் அதிகமாக இருந்தது, அப்போ லாக்டவுன் இருந்தது, வெளியில் போய் ப்ராக்டிஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ வரும்போது இந்த இந்த கேம்ப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? எல்லாரும் நல்ல பீக் ஃபிட்னஸுக்கு ஃபார்முக்கு வரத்துக்கு மற்ற சீசனில் விட இந்த சீசனில் வந்து கேம்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் அதிகம்னு நினைக்கிறேன். எஸ் சார், இப்போ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ இயர்ஸ் கேப் விட்டுட்டு திரும்ப ஸ்டார்ட் லீக் ஸ்டார்ட் ஆகும்போது எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? இப்போ ஒரு டயட்ல இருந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஃபுட்டு ஹெவி ஃபுட்டாக பார்த்தா அவங்களுக்கு மனசு எப்படி தோணும்? அப்படிதான் இருக்கும், கண்டிப்பாக கேம்ப் நல்லா பண்ணுவோம், மேட்ச் நல்லா விளையாடுவோம் அப்படிங்கிற ஒரு இருக்கும். அந்த வெயில்ல இருக்கும்போது அந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்தா எப்படி இருக்கும் நம்ம எக்ஸைட்மெண்ட்? ஸோ எவ்வளோ மிஸ் பண்ணிக்கிறீங்க இந்த ப்ரோ கபடி லீக், எவ்வளோ மிஸ் பண்ணிக்கிறீங்க? எஸ் சார், ரொம்ப மேட்ச் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பார்க்க போனீங்கன்னா அந்த பழைய ப்ரீ அந்த பழைய மேட்சஸ் நம்மளோட இதெல்லாமே பார்த்துட்டே இருக்கும், எப்போதான் விளையாடுவோம் அப்படிங்கிற ஒரு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்குள்ளே சடனாக இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷம். கண்ணன் வந்து தமிழ் தலைவர் சொன்ன கெத்து பிரபஞ்சன்றாரு. இன்னொரு ரசிகர் வந்து தமிழ் பிரபஞ்சன் இந்த சீசனோட டாப் ரைடரா இருப்பாருன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொரு ரசிகர் அர்ஜுன் நினைக்கிறேன், வெயிட்டிங் ஃபார் மஞ்சீத் அண்ட் பிரபஞ்சன் காம்பினேஷன் இன் ரைடிங்னு ரசிகர்கள் ரசிகர்கள் பத்தி சொல்லணும். பிரபஞ்சன், நம்ம இந்த நம்ம ஆக்ஷன் முடிஞ்சோடே நாங்கள் ஒரு வீடியோ போட்டோம், நம்ம கனடா கமெண்டேட்டர் ஷேக்கியோட சந்திரசேகர் உங்களுக்கு தெரியும், அவரோட வந்து நம்மளோட தமிழ் தலைவர் ஸ்டீமை பத்தி ஒரு வீடியோ போட்டோம். அதுக்கு ஏராளமான வரவேற்பு, எக்கச்சக்கமான வரவேற்பு. நான் எதிர்பார்க்கலன்னா கபடியோட முதல் வீடியோ அதுதான். அப்பதான் தெரிஞ்சது கபடி நம்ம ஊர்ல எவ்வளவு பாப்புலர், எவ்வளவு பேர் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. அப்புறம் ஷேக்கி என்ன சொன்னார்னா, சார் இந்த டீம் நல்ல டீம், நீங்க நீங்க பாருங்க இந்த டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, கொஞ்சம் கால்குலேட் பண்ணி தான் தமிழ் தலைவர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. நம்ம அதெல்லாம் பத்தி பேசுவோம். நீங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொன்னீங்க. அத்துல் வந்து ஒரு வீடியோ சொல்லியிருந்தாரு, பிரபஞ்சன் அண்ணா அப்படின்னு சொல்லிருந்தாரு. உங்க நீ எல்லாரும் உங்களை எதிர்பார்க்கறாங்க, நீங்க தான் வந்து மஸ்ட் பி தி லீடர் ஆஃப் த டீம் நம்ம அப்படின்னு. எஸ் சார், இப்போ எல்லாருமே வந்து இப்போ நம்ம நம்ம டீம் அப்படிங்கும் போது வந்து எல்லாருக்குமே ரெகனைஸ் பண்றது யாரு அப்படின்னா பர்டிகுலரா ஒரு பர்சனா இருக்கும். ஸோ அந்த பர்சனா நான் இருக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கு, நான் அதுக்கான தகுதியை இருக்கிறவன் அப்படிங்கும் போது கண்டிப்பா அதுக்கு நான் வந்து நான் அதுக்கான முயற்சி பண்ணுவேன். கண்டிப்பா நான் வந்து அட்லீஸ்ட் நம்ம டீம் மேனேஜ்மெண்ட் லாஸ்ட் இயர் அஜய் தாக்கூர் கூட மேனேஜ் பண்ண முடியாது, இருந்தாலும் டீமை கூட்டி போற ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு பிளேயரா இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் நம்புறாங்க போது. ஸோ வந்து நமக்கும் அதை வந்து விட்டு கொடுக்க முடியாது, நம்மளும் கண்டிப்பா நம்ம ஆடுவோம், கண்டிப்பா வந்து டீமை ஃபைனல் வரைக்கும் கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நிச்சயம் எங்களுக்கு தெரியுதுங்க உங்களோட நம்பிக்கை, எங்களால பார்க்க முடியுது உங்க முகத்திலே ஒரு கான்பிடன்ஸ், ஒரு ஒலி தெரியுது. பிரபஞ்சன் இன்னொரு ரசிகர் சொல்லியிருக்காரு, பிரபஞ்சனன் மூலமா நம்ம வந்து பிளே ஆஃப்ஸுக்கு போவோம், அதுதான் தமிழ் தலைவாஸுக்கு கனவா இருக்கு, போனதெல்லாம் போகட்டும், இனிமே நடக்கிறது நல்லதா இருக்கட்டும். ஒரு ஒரு என்ன சொல்றது, இளைஞர்கள் உள்ள ஒரு அணியா தேர்ந்தெடுத்திருக்காங்க, பிரபஞ்சன நம்பிக்கையோட வாங்கியிருக்காங்க, எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு நம்புவோம். ரசிகர்களே மறந்துடாதீங்க, கடைசி 10 நிமிஷம் நீங்க வந்து கேள்வி கேட்கலாம் பிரபஞ்சன் கிட்ட. ஸோ அதற்கான வாய்ப்பையும் கொடுக்குறேன் உங்களுக்கு, அந்த ஒரு அரிய வாய்ப்பு, நம்ம தலைவாவோட நீங்க பேசலாம். முதல் இன்னொரு 10 நிமிஷத்துக்கு நானே வந்து அதற்கு கேள்வி கேட்டுட்டு இருப்பேன். அப்புறம் நம்ம டீமை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் பிரபஞ்சன், உங்களை விட்டா யாரு அதை கேட்கறதுக்கு. அந்த சௌரப் தானாஜி பாட்டீல் அப்படிங்கிற பிளேயர் பத்தி எல்லாருமே ரொம்ப சொல்றாங்க, இந்த பையன் சூப்பரான பிளேயரா வருவாரு, அவருக்கு செம டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஷேக்கியும் சொல்லிட்டு இருந்தாரு. நீங்க சொல்லுங்க அவரை பத்தி, அவரோட வீடியோஸ் கொஞ்சம் பார்த்தேன், ரொம்ப டைனமிக்கா இருக்காரு, ரொம்ப ஐ திங்க் ரைட் சைடட் ரைடரு, சூப்பரா விளையாடுறாரு. எஸ் சார், அவன் வந்து நியூ இயங் பிளேயர், என்ஐபி பிளேயர் தான். லாஸ்ட் டைம் கேம்ப்ல வந்து ரொம்ப அட்ராக்டா இருப்பான், என் கூட ரொம்ப கூடவே இருப்பான், அண்ணா அண்ணான்னு கேட்பான், என்ன நம்ம பெரிய பிளேயர் சின்ன பிளேயர்ல என்ன சொன்னாலும் அந்த ரெஸ்பெக்டா கேட்டுக்குவான். அப்போ போது அவங்க கிட்ட தெரிஞ்சிடும், சரி இந்த பையன்கிட்ட ஒரு இது இருக்கு கண்டிப்பா ஆடுவாங்க போது. ஃபர்ஸ்ட் மேட்ச் பாட்னா பைரட்ஸ் கூட சீனியர் பிளேயர்ஸ் கூடலாமே வந்து ரெஸ்ட் விட்டாங்க. ஸோ வந்து ஜூனியர், வெறும் ஜூனியர் பிளேயர்ஸ் மட்டும் தான், பெங்கால் வாரியர்ஸ் பாட்னா பைரட்ஸ். ஸோ அவங்க ஆடும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இது எந்த ஒரு ஒரு நர்வஸ் இல்லாமல் எந்த ஒரு இல்லாமல் ஃபர்ஸ்ட் மேட்ச் சூப்பர் ரைட், சாரி சூப்பர் டென் எடுத்துட்டான். அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி உள்ள பிளேயர் பார்த்தா எல்லாருக்கும் தெரியும், சரி இந்த பையன் நல்ல குட் ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கிற ஒரு இருக்கும். நான் நேர்லேயே பார்த்துருக்கேன், எனி டைம் வந்து டெடிக்கேஷன் ஜிம்லேயும் சரி ப்ராக்டிஸ் கிரவுண்ட்லேயும் சரி ரொம்ப டெடிக்கேட் பண்ணி தனியாக இண்டிவிஜுவலாக பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு நல்ல பையன் சார், நல்ல பிளேயரோட நிறைய எதிர்பார்க்கல இல்லையா? நம்ம வந்து நிறைய எதிர்பார்க்கலாம். நான் எல்லாரும் வந்து அஜய் தாக்கூர், அதுக்கப்புறம் வந்து பவன், இந்த மாதிரி பர்தீப்னு பேசிட்டு இருக்கிற போது புதுசா ஒரு ஸ்டார் வரலாம் இந்த சீசன்ல. நவீன்குமார் நம்ம யாருமே அஜய் தாக்கூர்
விஷாங் தேவடிகா, பிரதீப் நார்வால் அப்படிங்கிற ஒரு ஒரு லைன்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நவீன் நார்வால் உள்ள வந்து நவீன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு பிடிக்கும் போது கண்டிப்பா அது வந்து அந்த மாதிரி ஒரு கம்ப வந்து ஒரு ஒரு பிளேயரா வரலாம் அப்படிங்கிற என்னோட ஒரு தாட். ஓகே, கார்த்திக் ராஜா ஃப்ரம் சத்தியமங்கலம். அண்ணா உங்களோட மிகப்பெரிய ரசிகண்ணா, வணக்கண்ணா. வணக்கண்ணா, ஃபயர் விட்டுருக்காரு, ஃபயர் மேல ஃபயரா விட்டுட்டு இருக்காரு. எக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்துகிட்டு இருக்காங்க, அங்க பாருங்க எத்தனை ஃபயர், 4 ஃபயர் விட்டுருக்காரு. அப்புறம் டீமோட டைரக்டரும் ஒரு ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு, இந்த சீசன் வந்து நாங்க ஒரு யங் பிளேயர்ஸா எடுத்திருக்கோம், எதிர்பாராததை எதிர்பாருங்கள். எனக்கு அது பிக் பாஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பறிக்க நினைக்காதீங்க, சில பிரேக் அவுட் பிளேயர்ஸ் வரலாம் இந்த சீசன்ல தான், அவங்க ஸ்டார் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆகக்கூடியவர் எங்க முன்னாடி உட்காந்துருக்காரு. இப்போதைக்கு நீங்க சொன்ன மாதிரி சௌரப் தானாஜி பட்டேலும் ஒரு ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு 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 முக்கியமான பிளேயரா வரணும் இல்லையா, அது அதுக்கு அதுக்கான களம் தானே பிரபஞ்சர் இந்த ப்ரோ கபடி லீக். கண்டிப்பா சார், இப்போ ஃபியூச்சர் இப்போ எல்லா ஸ்டார் லாஸ்ட் டைம் வச்சிருந்தப்போ அவங்களோட ட்ரீம் ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஸோ போது நம்ம இந்த டைம் நியூ எல்லாமே ஃபுல்லு யங் பிளேயரா இருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன சொல்றது, எல்லாரும் எப்படி ஆடுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கறத விட பிளேயர்ஸ் எப்படி நம்ம வந்து டீமை கொண்டு போவாங்க அப்படிங்கறத தான் ரொம்ப குறிக்கோளா இருக்கணும். பிளேயர்ஸ் நாட் நேம் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை, சச்ச டேலண்ட் வந்து அதுதான் இம்பார்ட்டன்ட். அது யாரா இருக்கட்டும், அவங்க எவ்வளவு பெரிய பிளேயரா இருக்கட்டும், அது வந்து அவங்க கொண்டு போனதா டீம் கொண்டு போன மாதிரி இருக்கு. எல்லா பிளேயர்ஸுமே சின்ன சின்ன பிளேயர்ஸா இருந்தாலும் சரி டீம் ஃபைனல் போச்சுன்னா அது வந்து இது மாதிரி தான் சொல்றது, நாட்டியா சொன்னா வந்து இதா இருக்கும். ஆனா வந்து இதுதான் ட்ரூ, கரெக்ட் கரெக்ட். அதாவது இதுதான் அதுல் கூட சொல்லியிருந்தாரு, அதுல் எம்எஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்க இதுல பெரிய ஸ்டார்ஸ் கிடையாது, எங்க இதுல டீம் தான் ஸ்டார்னாரு. எஸ் சார், இண்டிவிஜுவல் ஸ்டார்ஸ் கிடையாது, ஏன்னா நீங்க இண்டிவிஜுவல் ஸ்டார்ஸ் இருந்தா ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு வந்து கேரண்டி கிடையாது. போன சீசனே பார்த்தோம், மஞ்சித் சில்லர், ராகுல் சௌத்ரி, அஜய் தாக்கூர் எல்லாரும் இருந்தும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதனாலதான் இந்த மாதிரி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் குறைவா இருக்கும். அப்புறம் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஆனஸ்டா ஒர்க் பண்ணுவாங்கல்ல பிரபஞ்சன், நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கணும், நம்மளும் ஒரு பெரிய ஆளாகணும் நினைப்பாங்கல்ல. கண்டிப்பா சார், இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவங்க இது வந்து ஃபுல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம மேல வந்துச்சுன்னா நம்ம மேல டீம் பொறுப்பு, கோச்சிங் வந்து கோச் மேனேஜ்மெண்ட் நம்ம ஃபுல்லா எல்லாமே நம்ம மேல நம்பிக்கையா இருக்காங்க அப்படிங்கும் போது தனியா வந்து அவங்களுக்குள்ளே ரொம்ப ஹானஸ்டா இருக்கும். கோச்சுக்கும் சரி மேட்சுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா டீம் வந்து டாப் போகும். நம்ம அணியில 7 நியூ யங் பிளேயர்ஸ் இருக்காங்க, எல்லாருமே வந்து நம்ம வந்து நம்ம யங் பிளேயர்ஸ் எடுத்திருக்கோம், இளமை மேல நம்பிக்கை வச்சிருக்கோம், இளமை ஊஞ்சல் ஆடுகிறது நம்ம டீம்ல. ஏன் சார், இப்போ அதுமே எக்ஸ்பீரியன்ஸ் வித் யங் பிளேயர்ஸ் மேல வந்து இதா இருக்காங்க. ஸோ வந்து யாரும் எதிர்பாராத ஒரு நடக்கும் அப்படிங்கறத அவங்களோட ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை கண்டிப்பா வந்து இது பண்ணுவோம். உறுதியா போராடி பார்க்கலாம், ஏன்னா நீங்க ஏற்கனவே ஒரு முறை குஜராத்தோட இருக்கும் போது சீசன்ல யங் பிளேயர்ஸ் வச்சுக்கிட்டு ஃபைனல் வரைக்கும் போனீங்க, சரி அந்த ஜாபும் தான் வந்தது, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு, ஒரு யங் யங் டீமோட விளையாடி கலக்கி இருக்கீங்க, அதே மாதிரி இந்த முறையும் நடக்கணும் அப்படிங்கறத நம்மளோட ஆசை. கண்டிப்பா சார், இப்போ நம்ம டீமை வந்து மேனேஜ் பண்ணும்போது இந்த டீம் எங்க போகுது அப்படிங்கிற ஒரு எல்லாமே வந்து வேற பக்கம் போக டைரக்ஷன் வேற பக்கம் போகும்போது கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் வரும்போது வந்து திரும்ப நம்ம ஒரு ஓகே இந்த பசங்க நல்லா விளையாடுறாங்க அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா நான் ஒரு ஆடியன்ஸா சொல்றேன், குஜராத் பார்த்தோம் ஜெயின் அது வைக்கும்போது, ஏன்னா யாருமே வந்து ஃபோக்கஸ் வரல அதுக்கு முன்னாடி, பசங்க அட்ராச்சல் இருந்தாரு, ஆனா அதுக்கு முன்னாடி சொல்லி வந்து மும்பை போயிட்டாரு. ஸோ வந்து குஜராத் மேல இருந்த ஃபோக்கஸ் ஃபுல்லா மும்பை மேல போயிடுச்சு, ஏன்னா ஒரு ஸ்டார் வந்து வேற டீம் போயிட்டாரு அப்படிங்கும் போது ஃபோக்கஸ் போயிடுச்சு. ஆனா வந்து இந்த இந்த பிளேயர்ஸ் ஆடுவாங்க அப்படிங்கிற போது அப்பதான் தெரிஞ்சுது, எல்லாரும் ஃபைனல்ஸ் வரும்போது அந்த லீக் வரும்போது விளையாடும்போது தான் தெரியுது. சூப்பர். ஹெச்ஏல இருந்து ஒருத்தர் அடிச்சிருக்காரு பெங்களூர்ல, அண்ணா உங்க வீட்டு பக்கத்து வீடு, நான் பக்கத்து குவார்டர்ஸ், ராகுல் ஒருத்தர் நீங்க விளையாடி நான் பாத்திருக்கேன்னு. உங்களோட ரசிகர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க, எங்களுக்கு தான் மகிழ்ச்சி, உங்களை வந்து உங்க ரசிகர்களோட இணைக்கிறோம், ஒரு பாலமா நாங்க இருக்கிறோம். நிறைய பேர் வந்து எக்கச்சக்கமா ஹார்ட் ஃபயர் எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. பிரபஞ்சன், என்னோட ஆசை ஒண்ணு நிறைவேறிடுச்சு, ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ் தலைவாசுக்கு ஒரு ஃபேஸ் ஆகணும்னு நீங்க ஆயிட்டீங்க. போன சீசன்ல நினைச்சேன் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு. அப்புறம் நீங்க என்ஜாய் பண்ணி விளையாடுங்க, எந்த ப்ரெஷரும் இல்லாம ஜாலியா விளையாடுங்க, ஏன்னா என்ஜாய் பண்ணா டெஃபினட்டா ரிசல்ட் வந்துடும், சந்தேகமே இல்லை. கண்டிப்பா சார், இப்போ மேட்சஸ் வந்து நம்ம மேல ஃபுல்லு வந்து பாரமா இருக்கக்கூடாது, நம்ம வந்து என்ஜாய் பண்ணி விளையாடும் போதுதான் கண்டிப்பா அது குட் ரிசல்ட்டா இருக்கும். நம்ம வந்து நம்ம மேல ஃபுல்லா இதாகிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கும்போது கண்டிப்பா அது வந்து நம்மளால தான் தப்பு நடக்கணும் இல்லையா, நம்ம இதா இருக்காது. அதனால நீங்க சொன்ன மாதிரி என்ஜாய் பண்ணி தான் விளையாடுவோம். ஓகே, அப்புறம் பிரபஞ்சன் வந்து 123 பாயிண்ட்ஸ், 122 பாயிண்ட்ஸ், 102 பாயிண்ட்ஸ், 100 தாண்டி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க கடைசியா மூணு சீசனா.
ஐ திங்க் சீசன் எயிட்ல வந்து 200 தாண்ட வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ரைடர் வந்து 200 மேல போனாதான் டீம் வந்து பிளே ஆஃப்க்கு போறதுக்கான வாய்ப்பு வரும். அது அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு டார்கெட் வச்சிருக்கீங்களா நீங்க? கண்டிப்பா சார். இப்ப நம்ம வந்து பாயிண்ட்ஸ், நான் ஒரு ரைடர் சொல்றேன், ஒரு பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து கொடுத்த வந்து ஒரு ரைட்லயுமே சரி, அந்த ரைடுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்து கொடுத்துருக்கணும், டீம் வின் பண்றதுக்கான எடுத்து கொடுத்துருக்கோம் போதும் அப்படிங்கிற ஒரு தாட் தான் நமக்கு. இந்த டைம் வந்து லாஸ்ட் டைம் குறைந்தபட்சம் வந்து நம்ம ஒரு 5-6 ரைடர் இருந்தாங்க டீமுக்குள்ள, விபக்ஷ் நவிபக்ஷ் அப்புறம் மணிந்தர் சிங், அப்புறமே தான் நம்ம சான்ஸ் கிடைக்கும். நம்ம அந்த சான்ஸ்ல நம்ம டீமுக்கு வின் பண்ண உண்டான ஒரு ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்துடணும். இல்லைன்னா குரூஷியல் டைம்ல வின் பண்ணி கொடுத்தா தான் ஆயிடும். ஏன்னா இந்த டைம்ல நாம தான் அப்படிங்கும் போது கண்டிப்பா நமக்கு உண்டான வந்து இன்னும் நம்மளோட டேலண்ட க்ரோத் பண்ணிக்கிற ஒரு சான்சஸ் கிடைக்கும், கண்டிப்பா பண்ண முடியும் நீங்க சொல்ற மாதிரி. அப்புறம் நம்ம டீம்ல ஹைட் அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் டால், மஞ்சித், அத்துல் எல்லாருமே 6 அடிக்கு மேல இருக்கீங்க, அது ஒரு அட்வான்டேஜ் தானா இல்ல கபடியில? இல்ல ஏன் சார், ஹைட் அட்வான்டேஜ் தான். பட் நம்ம வந்து அந்த இந்த டைம்ல ஒரு ரைடர் வந்து எப்படி அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு இருக்கும், கோச்சுக்கு அந்த ஒரு ஒரு டெக்னிக் இருக்கும். இந்த இந்த ரைடர் வந்து இந்த டிஃபென்ஸ்ல ஸ்கோர் பண்ணுவான், இந்த ரைடர்ஸ் வந்து இந்த டிஃபென்ஸ்ல ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணி விளையாட முடியும். ஹைட் வந்து ஓகே தான், நீங்க சொல்ற மாதிரி நம்ம ரைடர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஹைட் பிளேயர்ஸ். பிரபஞ்சன் வந்து நம்ம டீம் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்டோட பேசுனீங்களா, கோச் உதயகுமாரோட பேசுனீங்களா இந்த ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம்? எஸ் சார், பேசுனா சார், கால் பண்ணி பேசினேன். ஆல்ரெடி நம்ம உதயகுமார் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க கூட. ஸோ திரும்ப கால் பண்ணி தேங்க் பண்ண மேனேஜ்மெண்ட்க்கும், மேனேஜர் அபி, எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவாங்க, அந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் தான். கால் பண்ணி பேசினா எப்படி சார் இருக்குங்கன்னா, நல்லா இருக்கும் பி ஃபிட்னஸ் சார் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணேன். ஸோ ரொம்ப போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. இங்க ஒரு பெங்களூர்ல இருந்து நீலச்சந்திராங்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு ஃபேன் பேசுறாரு. அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்திருந்த சங்ககிரி சிங்கம் கண்ணன் எப்பா சார் என்னங்க நீங்க அவருக்கு ஒரு பட்டம் இல்லாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் இன்னொரு ரசிகர், தமிழ் தலைவர் சூப்பர் ஸ்டார் யாரு சொன்னா பிரபஞ்சன் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சேலம் சங்ககிரி தங்கன்றாரு, ஜோரஸ் ஜோன்ஸ் பெனட். அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார், எக்கச்சக்கமா நீங்க நன்றி சொல்லிட்டே இருக்கணும், அவ்வளவு ஃபேன்ஸ். அப்புறம் எந்த கலர் ஹேர் இந்த வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காரு கிருத்திக்கு. ஹேர் பண்ண போறீங்க, கலர் ஹேர் கலர் பண்ண போறீங்களான்னு. ஆக்சுவலி அவரு பாக்கணும் சார், இன்னும் அது இல்ல. நம்ம வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்றதுனால, நம்ம ஒரு 4 பேருக்கு ஒரு இதா இருக்கனால பாக்கலாம் சார், எப்படி டெடிக்கேஷனா டிசெண்டா போலாமா இல்ல எப்படி போலாம். நீங்க எப்படி வேணா போலாங்க, நீங்க எல்லாம் ஸ்டார்ஸ், எப்படி வேணா போலாம். மக்களே உங்களுக்கு சொல்லணும், பிரபஞ்சம் வந்து சூப்பரா ட்ரெஸ் பண்ணுவாரு, ஹேர்ஸ்டைல்லாம் பிரமாதமா இது பண்ணுவாரு, அது அதுவும் முக்கியம் தானே முக்கியம் தான். இப்போ நம்ம தமிழ் தலைவாசும் போது ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி பசங்க ரொம்ப ஃபாலோ பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பயரா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக அவங்களுக்காக அந்த ஒரு இது இல்லாம அஜய்தாக்கு ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணலாம், அவரு சார் வந்து எப்படி ஃபாலோ பண்றோம் அப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற அவரு கைத்தட்டலுக்காக கண்டிப்பா லூஸ் பண்ணாலும் சரி வின் பண்ணாலும் சரி மேட்ச் போயிடுவோம். அந்த ஒரு ஒரு கிளாப்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு போது அவ்வளோ இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜ் கிடைக்குதுன்னா கண்டிப்பா ரொம்ப அப்ரிசியேட் பண்ண வேண்டியதுதான் சார். கண்டிப்பா ப்ரோ கபடி இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கும் போதுல ரொம்ப 2 இயர்ஸ் வெயிட் பண்ணி எப்போ எப்போ எப்போன்னு கேட்கறது வந்து ரொம்ப ஃபேன்ஸ் எப்போ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபேன்டாஸ்டிக் பிரபஞ்சன், ஆல் தி வெரி பெஸ்ட் இந்த சீசன்ல கலக்குங்க, என்னுடைய வாழ்த்துக்கள், கோல் குவி ஸ்போர்ட்ஸோட வாழ்த்துக்கள். நம்ம ரசிகர்கள்லாம் வந்துட்டாங்க, எப்பா போதும்ப்பா நீங்க பேசுறது, நாங்க கேள்வி கேட்டுக்கிறோம் அண்ணன்ட்ட அப்படின்னு வந்துட்டாங்க. ஒரு பாருங்க, சின்ன பையன் செந்தமிழ் பாண்டியன் தம்பி, எஸ் வணக்கம் தம்பி, அன்மியூட் பண்ணிக்க, எங்க இருந்து பேசுற சொல்லு. வேல்லூர்ல இருந்து சார். அண்ணன்ட்ட என்ன அண்ணக்கு என்ன கேள்வி இருக்கு பிரபஞ்சருக்கு கேளுப்பா. உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார் சார்? என்னோட இன்ஸ்பிரேஷன் வந்து ராகேஷ் குமார் தம்பி, ராகேஷ் குமார் தெரியுமா, ஹரியானா சிலஸோட கோச்சா இருக்காரு, பிரமாதமான பிளேயர் பா அவரு. அவர் விளையாடும் போது ரொம்ப அற்புதமான பிளேயர், ரொம்ப ஸ்டைலிஷான பிளேயர்.
ஸ்டைல் வந்து பிரபஞ்சனுக்கு பிடிக்கும்ங்கிறதுனால ராகேஷ் குமாரியும் பிடிக்கும். ரொம்ப நல்ல பிளேயர் அவர். நானே விளையாடி பார்த்தது இல்ல, பட் அவரை பத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க. எஸ் சார். தேங்க்ஸ் சார். ஓகே, நீ கபடி கபடி விளையாடணும் பிரபஞ்சனை பார்த்துட்டு. டிவி விளையாடுவேன் சார். விளையாடுவே, வெரி குட். ரைடரா டிஃபெண்டரா நீ? ரைடர் சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. மக்களே வாங்க, இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு. பிரபஞ்சிட்ட உங்களோட கேள்வியை கேட்கலாம். எஸ் குருதேவ், எந்த ஊரு, என்ன படிக்கிறீங்க, உங்க பேரு, இதை சொல்லிட்டு கேள்வி கேளுங்க. சார் நான் சென்னை சார். எந்த கிளாஸ் படிக்கிறப்பா, பேர் என்ன? ஓகே ஓகே. சார் இப்ப கேக்குதா சார்? கேளு கேளு, உங்க கேள்வி கேளு சார். இப்ப உங்களுடைய உங்க கூட விளையாடுற பிளேயர்ஸ் எப்படி நீங்க பாக்குறீங்க, இல்ல உங்க கூட விளையாடுற பிளேயர்ஸ் கூட எப்படி அடாப்ட் ஆவீங்க? ஹாய் குருதே, எல்லாமே வந்து ஆல்ரெடி எல்லாம் பழக்கமான பிளேயர்ஸ் தான். கபடி பேசும் போது நம்ம வந்து ஒரு டீம் கூட ஆடும்போது ஒரு டீம் ஃபைட் எல்லாம் பண்ணிக்க மாட்டோம், டீம் மேல ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்கும். மேட்ச் மட்டும்தான் வந்து அக்ரஷா விளையாடுவோம். ஸோ எல்லா பிளேயர்ஸுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பல பரிச்சயமானவங்க தான், பழக்கமானவங்க தான். ஸோ அது வந்து அது வந்து புது கேக்குறாரு. இல்ல நம்மளோட ஐடியா நம்மளோட ஐடியா தனியா இருக்கும், கோச்சோட ஐடியா ஒண்ணு இருக்கும் இல்ல, எப்படி கோச் எப்படி கொடுப்பாருன்னு. சோ கோச் கூட கம்பேர் பண்ணி தான் விளையாடும். நம்மளோட ஐடியா நம்மள செப்பரேட்டா இருக்கும், செப்பரேட்டா இருக்கும். பழக்கமான பிளேயர்ஸா இருந்தா கூட இப்ப நீங்க வந்து சுர்ஜித்தோட இப்ப திரும்பி வந்து ஒரே டீம் விளையாட போறீங்க, நீங்க ஏற்கனவே விளையாண்டது இல்ல, அது கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகுது இல்ல சார்? நான் சுர்ஜித் சார் கூட வந்து இந்தியன் கேம்ப்ல அட்டன் பண்ணிருக்கேன். ஓ, கிட்டத்தட்ட ஒரு 5 இந்தியன் கேம்ப் அட்டன் பண்ணிருக்கேன். பிளேயர்ஸ்குள்ள ஸ்போர்ட்ஸ் பிளேயர்க்குள்ள வந்து அதுல நம்ம வந்து வேற கேமர் தான், அந்த கேம் கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் அடாப்ட் டைம் எடுக்கும். நம்ம வந்து இவர் இதை தான் திங்க் பண்றாரோ அப்படிங்கிறது வந்து ஒரு கபடி பிளேயருக்குள்ள அந்த வந்து அவர் டேக்கிள் பண்ணும் போதே நான் ஒரு சப்போர்ட், இப்போ நான் ஒரு டிஃபெண்டிங்க்கு சப்போர்ட் பண்றேன்னா அவர் இதுதான் நீ திங்க் பண்றாரோ அப்படிங்கிற ஒரு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ அவர் டேக்கிள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அது நேச்சுரல்னு சொல்லலாம், அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம சப்போர்ட் பண்ண கிடைச்சிடும். அது வந்து ஒரு 1-2 வீக்ஸ்ல நம்ம அந்த டீம் கோஆர்டினேஷன் வந்துடும். அதுக்காக கேம்ப் இல்லையா? கேம்ப்ல சதீஷ் வணக்கம், உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்து கேள்வி கேளுங்க. சார் வணக்கம் சார், ஐ அம் சதீஷ் ஃப்ரம் மதுரை சார், ஒர்க்கிங் அஸ் அட்வொகேட் சார். வணக்கம், கோ ஹெட், கேள்வி கேளுங்க பிரபஞ்சன்ட்ட. சார் நீங்க வந்து குஜராத் ஃபார்ச்சூன்ஸ் வந்து ஃபைனலுக்கு கூட்டி போயிட்டீங்க, பெங்கால் வாரியர்ஸ் வந்து ஜெயிக்க வச்சுட்டு சாம்பியன் ஆக்கிட்டீங்க, ஆனா தமிழ் தலைவாஸ் வந்து இதுவரையும் வந்து லாஸ்ட் டேபிள்ல தான் இருக்கு. இந்த தடவை நீங்க எஃபோர்ட் போட்டு ஃபைனலுக்கு கூட்டிட்டு போங்க சார். பிளே ஆஃப்ஸுக்கு போனாலே வந்து ஒரு பெரிய விஷயம் சார், அது வந்து நீங்க வந்து ஒரு டாப் மோஸ்ட் ரைடரா வந்து நீங்க வந்து அதை வந்து செய்யணும் சார் இந்த தடவை. கண்டிப்பா. வணக்கம் சதீஷ் சார், கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு டீம்லயும் வந்து ஃபைனல் வரைக்கும் வந்துட்டோம் அப்படிங்கிற நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா இந்த நீங்க சொன்ன மாதிரி என்ன வந்து நம்ம தமிழ் தலைஸ் டீம்ல நான் ஒரு பார்ட்டா இருந்து டீம் கொண்டு போறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அது பண்ணுவோம். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இந்த அளவுக்கு நம்மள நம்பிக்கை வச்சிருக்கீங்க. கண்டிப்பா பண்றோம் சார். நீங்க வட்டவட்டம் 150 எடுத்துறீங்க சார், எப்படியாவது இந்த தடவை 200 ரை பாயிண்ட்ஸ் நீங்க எடுத்துறீங்க அப்படினாலே நம்ம சாம்பியன் ஆன மாதிரி தான் சார். கண்டிப்பா கண்டிப்பா சார், கண்டிப்பா. வக்கீலே சொல்றாரு, அப்புறம் என்ன வக்கீலே சொல்றாரு, அது எதிர்வாதம் இருக்க முடியுமா? தேங்க் யூ சதீஷ், தேங்க் யூ, தேங்க் யூ. அவரை ஹாய் சந்திரலேகா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீம் வந்து யாருமே வந்து எந்த ஒரு டீம்லையுமே சரி நம்ம யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ ஒவ்வொரு பிளேயருமே தனித்தனி டீம்லாம் விளையாண்டு தான் பார்த்துருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த கேம்ப்ல தெரிஞ்சிடும், நம்ம அந்த டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கிற வந்து அந்த கேம்ப்ல தான் தெரியும் எப்படி பண்ணுறாங்க. ஸோ கேம்ப்புக்கு போனால் தான் தெரியும் நம்ம வந்து ஒவ்வொரு பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸையும் நம்ம ஒட்டுமொத்த ஒரு டீமாக சேர்த்தனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம அங்கே தான் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.
தேங்க்யூ. பாருங்க, அதாவது பிரபஞ்சனால கபடி ஃபாலோ பண்ற ஆட்கள்லாம் இருக்காங்க, அதுதாங்க ப்ரோ கபடி லீக் டிவியில காமிக்கிறாங்க. பிரபஞ்சன் ரொம்ப நல்லா தெளிவா அழகா பேசுறாரு. ஸோ மக்கள்லாம் இன்ஸ்பயர் ஆகிறேன். எனக்கு ரொம்ப இளைஞர்களா இல்ல பசங்களா வருது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அடுத்தது ஆகாஷ் ஆனந்தன். ஆகாஷ், உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கேள்வி கேளுங்க. நான் ஆகாஷ் ஆனந்தன், நான் வந்து பொன்னேரியில இருந்து பேசுறேன் சார். என்னோட க்வெஸ்சன் என்னன்னா, பிரபஞ்சன் அண்ணா, நீங்க வந்து 2 வருஷமா வந்து உங்களோட டீமை ஃபைனல் வரையே கொண்டு போயிருக்கீங்க. இந்த இயர் வந்து லாஸ்ட் இயர் வந்து தமிழ் தலைவாஸ் கிட்ட என்ன மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? எந்த இடத்துல தமிழ் தலைவாஸ் வந்து அந்த வின்னிங் ஃபார்முலாவை மிஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த இயர் வந்து நம்ம என்ன டிஃப்ரெண்டா பண்ணலாம்? உங்களை நீங்க வந்து ஒரு ஸ்பெஷலா வந்திருக்கீங்க நம்ம தமிழ் தலைவாஸ் டீமுக்கு, அதே ஒரு பெரிய பூஸ்ட் மாதிரி தான் இருக்கும் எல்லா ஃபேன்ஸுக்கும். பட் வந்து என்ன டிஃப்ரெண்டா பண்ணா இந்த வருஷம் நான் வந்து நம்ம ஃபைனல் போகலாம்னு நினைக்கிறீங்க? ஹாய் ஆகாஷ், நான் வந்து தமிழ் தலைவாஸ் டீம் கூட லாஸ்ட் இயர் விளையாண்ட ஒரு பிளேயரா பிளேயரா சொல்றேன். அந்த டீம் குள்ள வந்து கோஆர்டினேஷன் அப்படிங்கறத நம்ம வந்து டீம் குள்ள எப்படி சொல்ல முடியாது, அது டிஃபெண்டர் வித் ரைடர் கூட கம்பைன் பண்ணி சொல்றது. ரைடர்ஸ் பத்தி சொல்லணும்னா, ரெண்டு ஸ்டார் ரைடர் இருக்காங்க. ரெண்டு ஸ்டார் ரைடர்ல கிட்டத்தட்ட ரெண்டு ஸ்டார் ரைடர் யாரு அப்படிங்கும் போது அவங்களும் அந்த குள்ள கன்ஃபியூஸ் ஆயிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு என்னடா ஒரு சஜஷன் தான். அதை வச்சு அந்த மாதிரி பண்ணிருக்கலாமோ, ஏன்னா இவர் ரைடு பண்ணி ஸ்கோர் பண்ணும் அவர் ரைடு பண்ணி ஸ்கோர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற என்னோட ஒரு சஜஷன் தான். ஸோ அது வந்து இந்த இயர் இருக்காது, ஏன்னா அவருக்கு சப்போர்ட்டா நானும் எனக்கு சப்போர்ட் ஆவீங்களோ அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வருஷம் நம்ம பண்ண போறோம். சூப்பர் ஆன்சர், பிரில்லியன்ட், தேங்க்யூ தேங்க்யூ ஆகாஷ். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அருமையான ஆன்சர், ரொம்ப ஆனஸ்டான ஆன்சர் கொடுத்துருக்காருங்க. அது அதுதான் பிரபஞ்சன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மனசுல உள்ளதை அழகா சொல்லுவாரு. அது 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 வந்து எல்லாராலையும் சொல்ல முடியாது. கரெக்டா சொன்னாரு, இந்த வருஷம் டீமா விளையாடுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். பிரதீப் வந்திருக்காரு. தம்பி பிரதீப், இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, எங்கேருந்து பேசுறீங்க? சேலத்துல இருந்து பேசுறேன் சார். அவரு அவங்க ஊரு. சரி கேளுங்க சார், உங்களுக்கு பிடிச்ச தமிழ் தமிழ்நாடு பிளேயர் யார் சார்? ஹாய் பிரதீப், எனக்கு பிடிச்ச தமிழ்நாடு பிளேயர் வந்து ரைடர்ல வந்து சந்திரன் ரஞ்சித் தானே, டிஃபெண்டர்ல வந்து ஜீவானா சேர்லா தானே. உங்களுக்கு எவ்வளவு பெருமை சேலத்து சேலத்தை சேர்ந்த பிரபஞ்சன் இவ்வளவு பெரிய ஸ்டாரா வந்திருக்கிறதுல உங்களுக்கு என்ன பெருமை? அவர் கிளம்பிட்டாரு. ஓகே பிரதீப் சொல்லுங்க, சேலத்தை சேர் உங்களுக்கு எவ்வளவு பெருமை? உங்க மாவட்டத்துக்காரரு ரொம்ப பெருமை சார், கணேஷ் காலேஜ் இருந்து போயிருக்காங்க. பெருமை சார், ரொம்ப ரொம்ப பெருமை சார். வெரி குட் வெரி குட். அண்ணனோட கேம் எல்லாத்தையும் பார்க்கணும் மறக்காம. கண்டிப்பா பாப்ப சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். சூப்பர், தேங்க் யூ தேங்க் யூ பிரதீப். அத பாருங்க, அதாவது உங்க உங்க மாவட்டத்துக்கே பெருமை சேர்த்திருக்கீங்க. அடுத்து மகேஷ் வந்திருக்காரு. எஸ் மகேஷ், எங்க இருந்து பேசுறீங்க? கேலி கேளுங்க. புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன் சார். பாருங்க, தமிழ்நாடு பல இடங்கள்ல இருந்து வராங்க பிரபஞ்சன். யா சொல்லுப்பா கேலி. தங்கச்சி உங்களோட பெரிய ஃபேன் சார். குண்டா தங்கச்சி எங்க? அவங்க வெளில இருக்காங்க சார். சரி ஓகே ஓகே சொல்லு, என்ன கேள்வி? அவங்க பெங்கால் வலையை சப்போர்ட் பண்ற காரணமே நீங்க தான் சார். திருப்பி தமிழ் தலைவர் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே, அதான் சொன்னேன் சார், நம்ம எங்க போனாலும் அந்த நம்மள ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கும் போது அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குஜராத் இருக்கும் போதே சொல்லியிருக்கேன் நிறைய பேர், எந்த டீம் இருந்தாலும் அதுக்காக அந்த டீமா சப்போர்ட் பண்ணுவோம்னா அப்படிங்கிற சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம டீம் விட்டுட்டு நீ முடிஞ்ச சமயத்துல விளையாடவும் செய்ய, விளையாடுறது முக்கியம். விளையாண்டதான் வந்து உனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓகே ஓகே, பெரிய ஸ்டார் ஸ்டாராவும் ஆகலாம், நல்ல திறமை இருந்ததுன்னா பிரபஞ்சன் மாதிரி. தேங்க்யூ தேங்க்யூ. பிரபஞ்சன் வந்து பாருங்க, 10 நிமிஷத்துல எங்கெங்க தமிழ்நாட்டுல பல மூலைகள்ல இருந்து ஃபேன்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் விடுங்க விடுங்கன்றாங்க. நாங்கள் தான் சரி, ஒரு அரை மணி நேரத்துல முடிக்கணும் ப்ரோக்ராம். பிரபஞ்சனுக்கு வேலை இருக்கும், ரெஸ்ட் எடுப்பாரு, அடுத்த வாரம் கேம்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி பிரபஞ்சன். நான் வந்து நம்ம ஃபேன்ஸோட நம்ம சேனலோட வந்து நீங்கள் பேசுறது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். ஃபேன்ஸுக்கு உங்களோட மெசேஜ் என்ன? கண்டிப்பாக சார், இப்போ நான் எந்த டீம்ல இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு எல்லாருக்கும் அந்த ஒரு லவ் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்ம டீமுக்காக விளையாடுறது இன்னும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட அந்த ஒரு ட்ரீமையும் நான் கண்டிப்பாக நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறேன். அந்த கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனே வந்து கண்டிப்பாக பூர்த்தி பண்ணுவேன். ரொம்ப நன்றி சார் சார். கண்டிப்பா மறுபடியும் நம்ம வந்து
பாக்கலாம், ஏன்னா இதோட முடிஞ்சிருது இல்ல நம்ம விடமாட்டேன், விடாது கருப்பு பின்னாடி உரைஞ்சிக்கிட்டே இருக்கும். கோல் குயிஸ் கண்டிப்பா நிச்சயமா உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டோம், உங்க எங்களுக்கு எங்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு எப்போதும் இருக்கும். ஏன்னா நாங்க ஸ்போர்ட்ஸ் ஃபேன்ஸ், அதனால வந்து பாருங்க மரண வீட்டிங்க அண்ணா பிரிங் த கப்பு அப்படி இப்படின்னு எக்ஸ்ட்ரா மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டுக்கி கிங் பிரபஞ்சன் அப்படின்றாரு கண்ணன். தேங்க்யூ சார், டேக் கேர், டேக் கேர் பிரபஞ்சன், ஆல் தி வெரி பெஸ்ட், ஸ்டே சேஃப் அண்ட் நல்லா ட்ரெயின் பண்ணுங்க, வளரட்டும் ஹைதராபாத்ல, சீசன்ல கலக்குங்க. கண்டிப்பா சார், ரொம்ப நன்றி உங்களுக்கு மீட் பண்ணதுக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ, லவ் யூ பிரபஞ்சன், டேக் கேர், ஆல் தி பெஸ்ட், பை 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 பை.